ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தமிழ்நாட்டில் தற்போது பார்த்தீங்கன்னா கொரோனா தாக்கம் ரொம்ப வேகமாக பரவுது. இதனடுத்து பார்த்தீங்கன்னா தற்போது சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தற்போது தமிழ்நாட்டில் கொரோனா தாக்கம் ரொம்ப பார்த்தீங்கன்னா வேகமாக பரவினாலும் சென்னையில் பார்த்தீங்கன்னா தற்போது கொரோனா தாக்கம் கம்மியாகிட்டே இருக்குது அப்படிங்கிறனால இனிமேல் ஒரு நாட்களில் பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை முழு ஊரடங்கு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா போடப்படாது அப்படின் மாதிரி தான் சொல்லியிருக்காரு. தமிழ்நாட்டில் மக்கள் எந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒத்துழைப்பு தராங்களோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை முழு ஊரடங்கு இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காரு. என்னதான் தற்போது சென்னையில் கொரோனா தாக்கம் கம்மியாக இருக்கு அப்படின்னு ஆறுதலான செய்தி எல்லாமே வந்தாலும் மற்ற மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா தற்போது கொரோனா தாக்கம் ரொம்ப வேகமாக பரவ தொடங்கியிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா மக்கள் அனைவரும் இன்னமும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பார்த்தீங்கன்னா எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே போல் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் தற்போது பார்த்தீங்கன்னா கொரோனா பரவல் வேகமாக இருக்குது அப்படிங்கிறனால ஒமிக்ரான் பரவலும் பார்த்தீங்கன்னா தற்போது பார்த்தீங்கன்னா சமூக பரவலாக இருக்குது அப்படின்னு மத்திய அரசு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா தற்போது என்னதான் கொரோனா பரவல் பார்த்தீங்கன்னா கம்மியாகிட்டே இருந்தாலும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒமிக்ரான் பரவல் வரும் அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால் மக்கள் அனைவரும் கண்டிப்பாக வெளியே வரும்போது மாஸ்க் போடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா ஒரு தடவை கொரோனா வந்தால் இன்னொரு தடவை கொரோனா வராது அப்படின்னு சொல்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா பொய் அப்படின்னு சொல்லியிருக்காரு. யார் யாருக்கெல்லாம் கொரோனா வந்து தற்போது வீட்டில் இருந்தாலும் அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா மீண்டும் கொரோனா வர வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தற்போது சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோ பற்றி உங்கள் கருத்தை கீழே கமெண்ட்ல சொல்லுங்கள். இது போன்ற செய்தி எல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.